நவகிரகங்களில் ஒருவரான சனி பகவானை சனீஸ்வரன் என்று ஈஸ்வரின் நாமத்தை சேர்த்து வழிபடுகிறோம். ஏன் அப்படி வழிபடும் பழக்கம் ஏற்பட்டது, எப்படி சனி சனீஸ்வரன் ஆனார் என்பதை பற்றி இங்கு காண்போம் வாருங்கள். சூரியனுக்கு உஷாதேவி சாயாதேவி என்று இரண்டு மனைவிகள் உள்ளனர். சாயாதேவிக்கு பிறந்த கிருதவர்மா என்ற மகன்தான் பின்னாளில் சனீஸ்வரனாக மாறினார். கருமை நிறம் கொண்ட சனீஸ்வரனுக்கும் ஒளியாய் மின்னும் சூரியனுக்கும் பகை உணர்வு ஏற்பட்டது. சனி பகவானுக்கு சிவன் மீது பக்தி அதிகமாக இருந்தது. சிவனுக்கு நிகரான நிலையை அடைய வேண்டும் என்று விரும்பிய சனி பகவான் காசிக்கு சென்று லிங்கம் ஒன்றை நிறுவி கடும் தவம் செய்தார். அவரது பக்தியைக் கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சனி, எனக்கு என் தந்தை சூரியனை விட அதிக பலமும் பார்வையும் வேண்டும். என் பார்வையில் இருந்து யாரும் தப்பக்கூடாது. என் பார்வைப்பட்டால் மற்றவர்கள் தங்கள் பலத்தை இழந்துவிட வேண்டும். நவகிரகங்களில் எனக்கு மட்டுமே அதிக பலம் வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தங்களுக்கு அடுத்த இடத்தை எனக்கு தர வேண்டும் என்றார். அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான், உனக்கும் ஈஸ்வரன் என்ற பட்டம் தருகிறேன். இன்று முதல் நீ சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் என்றார். இப்படித்தான் சனி பகவானுக்கு சனீஸ்வரன் அந்தஸ்து கிடைத்தது. இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.